அவர்கள், நம்ம நடராஜன் அவர்கள், ஹரிமோகனுமா நடராஜன் அவர்கள். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க. அதான் அவரும் எதிர்பார்க்கிறா? அப்படி ஏங்க, அவங்கள ஏன் திரும்பி பாக்குறீங்க?
நீங்க ஏன் எந்திரிச்சிய? அவரை சொன்ன சண்டைக்கு வருவாரு. உங்களைத்தான் சொன்னேன், எதுக்கு எந்திரிச்சிய? வெடிகாரனே, அவர் எந்திரிச்சாரு பாத்தியலா இல்லையா? அவருக்கு எந்திரிச்சது உனக்கு தான் தெரியும். அட கரும தலைவு, நான் அதையவா பாத்துட்டு இருக்கேன். உங்க புருஷ முட்டாடி ஒரு என்ன வேலை உண்டு வெட்டி உண்டு நம்ம பாட்டுல என் பொழப்பு உண்டு நான் பாட்டுல
வீட்ல அப்பா நல்லா இருக்கறா? நல்லா இருக்கா? அம்மா நல்லா இருக்கா? தெரியும், உங்க அப்பா முட்டோட முண்டோம். கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? சூடு சொன்ன ஏதாவது இருக்கா? ஆம்பளை தானே, மீச வச்ச ஆம்பளை தானே, சோதிங்கிற சோதிப்புள்ள பீய திங்கிறியா? நம்ம ஆனைகிட்ட முட்டா பேல ஆம்பளை தானே நீ? வரவும் கும்பிடவும் பணிவான பிள்ளையா இருக்கும் போல. ஏழு வரைக்கும் சமைக்க தெரியாதா? சமைக்க தெரியும்.
இவனுக்கு என்ன சோறு வரும்? மூணு ஒரு குண்டாந்து சோறு இருந்தா எனக்கு சமைக்க தெரியாது. யாரு உனக்கு சமைக்க தெரியாது? நீ பொண்டாட்டியா வப்பாட்டியாங்க சரி, அதுதான் நானும் கேக்குறேன். நான் பொண்டாட்டியா? ஆமா. யாரு சொன்னது? நான் தான் சொல்றேன். எப்படி என்ன ஆதாரம் இருக்கு? நான் ஆதாரம் என்னவா? நீ தான் பொண்டாட்டி. நோட்டீஸ்ல என்ன போட்டிருக்கு? என்ன போட்டிருக்கு? பிரியாணின்னு போட்டிருக்கா? என்ன ஜோடி? உனக்கு பாடுறதுக்கு பேசுறதுக்கு மட்டும்தான் என்ன செஞ்சாலும் பாப்பாட்டேனா? எதுக்கு தாலியவா? தாலி எங்க இருக்கு? கயிறு தான் இருக்கு. ரவுண்ட்ல நடக்குவா? மாப்ள வாயை கொஞ்சம் மூடுங்க. எங்க ஆணுங்க ஆட்டோக்காரன் சந்தின்னு நினைச்சு போயிடாமே. சொல்ற மாதிரி வாயாது. இது தாலி கயிறா தூக்கு மாப்ள? இது எதுக்கு மாப்பிள்ள மேல தூக்கவா? வேற ஏதாவது டான்ஸ் சொல்லிருப்பாங்க குத்துது குடையுதுன்னு. நீ குடுக்கறதுக்கு முன்னாடியே நான் உனக்கு குடுத்துருவேன். அதனால பெரிய சமுதாயம் கொடுக்கும் போது மீச குத்துறது தெரியாது. பெரிய சமுதாய கேணியா இருப்பாளோடா? ஏதோ ஒரு கேணி தண்ணி குடிச்சா செத்தானடா. நம்ம வீட்டு கேணினா ஒருத்தன் வாலிய போடலாம். சமுதாயக்கள் எல்லாரும் வாலி போடுவோம். ஏய் யாருக்கு தாகமா இருக்கா குடிச்சிட்டு போயிட்டே இருக்கானே? இடம் விடாத. எதுலயும் தொழில பார்த்து இடம் விடுமா? என்ன
அதனால என்ன இருக்கு? நீ ஆளை பாக்குற அப்படித்தான். பப்புன் காரன் இப்படி இருக்கானே, ஒரு மச்சிருக்கு ஆமாட்டான். நீ நினைக்கிறதே தவறு. அப்போ எப்பவுமே ஆம்பளை குண்டா இருக்க மட்டும் மட்டமா நினைச்சிடாது. குண்டா இருக்கவேன் எல்லா வேலையும் பாத்துருவேன். ஒரே ஒரு வேலை மட்டும்தான். அது என்ன வேலை? அப்பா காலையில 5 மணியே போல அவன் வெளியே இருந்துட்டு குண்டி கழுவுனே அவன் பறவாடு. அவனுக்கு தான் மூச்சு திணறும், மூச்சு திணறலே வந்துடும். குண்டி கழுவலன்னு மாறியாத்தா ஐயா, தர்ம முனிச்சரா எங்கடா தர்ம முனிச்சர? குண்டி தர்ம முனிச்சரா அப்படி போகுது? பேசிக்கிட்டு இருக்க எங்களை ஆளை பார்த்து மட்டும் எப்போ இடவிடாத. சரி, அப்போ ஆம்பளைக்கு பெருசா இருந்து பெருசா, அதே மாதிரி அந்த காலத்து ஆம்பளைக்கு நீல நீளமா, அம்மா 4 மூலம் 8 மூலம் இருந்திருக்காங்க. சாப்பிட்டா சாப்பாடு, சாப்பிட்டா கம்பு, சாப்பிட்டா கம்பா நின்றுச்சு. கேழ்வரகு சாப்பிட்டாங்க, கேழ்வரகு கிளம்பி நின்றுச்சு. கம்பங்கூழ் சாப்பிட்டாங்க, கம்பங்கூழ் கம்பு கம்பு நின்றுச்சு. உன் கூட சேர்ந்த உருப்பிடாம போயிருவேன். அதனால உருப்பிடாமே போயிருச்சு. மொளா போல மாதிரி ஏங்க நீல நீளமா சொல்றது. காலையில கைய வேசி லுங்கி அந்த காலத்து கட்டினாங்க. சாப்பிட்ட சாப்பாடு அப்படி பின்னால வாரியா பாக்குறதுல என்ன கம்பெனி தெரிஞ்சுக்கிறது? நாங்க மட்டும் பேண்ட் போடுற பெருசா சொல்றியா? அதை போடுற நீங்கள் பசியான நிக்கிறா ஒண்ணு பசியாருல பாக்குற ஒரு பொம்பளை புள்ள ரெண்டு பக்கம் சன்னல் பின்னால ஒரு நிலை. அப்புறம் பயிரை நோண்டி விட்டாம மயில புடுங்கி விட்டாங்க. அவன் போட்ட கட்டியும் கட்டி கண்டு போஞ்சா போட்டு பாக்குற பாரு. உன்னை பார்த்தவனா கலை ஓப்பனா சண்டல் எல்லாமே திறந்த மாதிரியே தெரியுமால. அப்புறம் கைய வச்சு விட்டான், நோண்டி விட்டாங்கிறது. எங்க என்ன செய்யறது? உங்களுக்குன்னா 10 பேர் கூறுறேன், எங்களுக்குனா ஒருத்தன் கூட கூறுறேன். ஆம்பளை எல்லாம் நம்மள தான் தேடி பொம்பளை வரமா? யாரு ஆம்பளை தேடி பொம்பளை வரமா? இல்ல பொம்பளை தேடி ஆம்பளை பொரியல. ஏமா என்னைக்குமே பின்னாடி போகாதீங்க. ஏமா நீங்க என்ன தேடியே பொண்ணுங்க வரீங்க. ஆமா நீங்க நினைக்கிறதே தவறு. என்னது? ஒரு மாடு செனை குடிக்கணுமா என்ன செய்யணும்? என்ன பண்ணணும்? தாள மாடு தான் புடிச்சு குடிக்கிட்டு போகலாம். நாங்க கூப்பிடாம நேரடியா வரோம்னா எதுக்கு? உங்க பாதுகாப்புக்கு. எங்க பாதுகாப்பு? நீ பஸ் ஸ்டாண்ட்ல நிக்க, நாங்க 4 பையில நிக்கணுமா எதுக்கு? எதுக்கு? உன் பாதுகாப்புக்கு. நீ எந்த பஸ்ல ஏறி அந்த பஸ்ல நாங்க ஏறுவோம். எதுக்கு? உன் பாதுகாப்புக்கு. நீ எந்த ஊருக்கு டிக்கெட் எடுக்கிறியோ அந்த ஊருக்கு நாங்க டிக்கெட். எதுக்கு? உன் பாதுகாப்புக்கு. நீ இறங்கினாயின உன் பின்னாலே நாங்க இறங்கி நடந்து வருவோம். எதுக்கு? உன் பாதுகாப்பு. நீ வீட்டுக்குள்ள போயிட்டா நாங்க வெளியே நிப்போம். நீங்க வீட்டுக்குள்ள போயிட்டே வச்சுக்கல, நாங்க வெளியே நிப்போம். எதுக்கு? நொப்பேன் வீட்டுல இருந்தா எங்களை புலந்து விடுவேன். எல்லாமே எங்கள் பாதுகாப்பு, உங்கள் பாதுகாப்பு, எல்லாமே பாதுகாப்பு இருந்தா தான் வாழ்க்கையிலே முன்னேறபடியும் பாருங்க. ஒன்றக்கல மாம்பழம் ஏறி நினைக்கிறேன் ஒரு சாவி தொலைஞ்சு போச்சா இன்னொரு ஒரு சாவி ஒரிஜினல் ரெண்டு சாவி. அட ஒரு ரூம்ல வந்து 5 பேர் இருக்கோம். எத்தனை சாவி வேணும்? உங்க பேச்சுக்கு 5 பேருக்குமே வேணும். இருக்கா 5 பேர் இருக்கா? அப்ப 5 பேருக்கு எத்தனை சாவி வேணும்? 5 சாவி வேணும். இதான் முறை. இது வந்து நம்ம ரூம்னு வச்சுக்கிருங்க. ஓகே பஞ்சமண்ட ஒரு மாதிரி நீங்க இது ரூம்னு வச்சுக்கிருங்க. வச்சுக்கிறேன். நாங்க 5 சாமி கலைக்கணும்ன்ற ஒரு சாவி. இப்ப நாங்க 4 பேர். முத்துராஜ் ஒரு சாவி, நான் ஒரு சாவி, ராஜா சாவி, நீ ஒரு சாவி. மொத்தம் 5 சாவி செட் ஆகுது. உங்களுக்கு சாவி போடணும்னா சொல்லுங்க. ஒரு சாவி போடுங்க. அம்மா 5 சாவி இருக்கு போடணும்னா நீங்க சொல்லுங்க. ஓகே நம்ம கோட்டைப்பட்டில பழுச்சுன உடனே ரோட்ல வச்சு சலாச்சாரம் போட்டுட்டு தேவையே இல்ல. உன் சாவியே எனக்கு வேணாம். இப்ப வீட்டுல யாருக்கு போடணும்னா சொல்லுங்க. அது நம்பர் நீ தான் போடணும். வீட்டுல உள்ள அது 75 மேல என்ன மாதிரி
என்னடா சாவியோட ஒழுங்கா போற வேலை வீட்டு பக்கத்துல அப்படிதான் இருக்கு. ஐயோ பக்கத்துல இருக்க 83 ஆடு உள்ள போயிடும் வாழைப்பழம் கையில் பிடித்தால் வளவளன்று இருக்கும் பலம், கையில் பிடித்தால் வளவளன்று இருக்கும் பலம், பொந்தை கண்டால் என்னமா நீ இப்படி இருக்கிறியா இல்லையாமா, அநியாயமா போய் சொல்லாத மண்டல அபிஷேகத்துக்கு நாடகம் வச்சிருக்காங்க அம்மா. மகாலிங்க மூர்த்தி சத்தி வாஞ்ச தெய்வம் புடிச்சது இல்லங்க, அவர் பேரே மகாலிங்க மூர்த்தி கீர்த்தியும் பெருசா இருக்குமா, அவர் பேர் லிங்கேஸ்வரம்மா லிங்கம் பெருசுமா, அது தெரியாம பேசுறம்மா. ஆக்கிற வாழைப்பழம் கையில் பிடித்தால் பலவல் என்று இருக்கும் பழம், பொந்தை கண்டால் லொபக்கண்டால் அதான் குடும்பத்துல உள்ள ஒரு டெமோ காமிங்க, இதான் பழம் வச்சுக்க சரி தடவவும் இந்த பழத்தை நீ சொல்லல பழம் எதுன்னு சொன்ன, நீ ஓ மேல தானே தப்பு, பழத்தை புடிப்பது எப்படி நைவாக எங்க புடி பாப்பா, ஏ என்ன ஏ என்னடா தம்பி என்ன சொல்றீங்க, அப்படி நானே பாப்பேன் தெரிஞ்சிருக்கு ஒன்னும் சிக்கல ஓலை நல்ல நீங்க வச்சிருக்கிறது யாவத்துல படியில இருந்து பல்ட்டி அடிச்சிடாமே பார்த்து நின்றுக்க ஆர்வத்துல. அன்னைக்கு ஒரு நாள் நாடகத்துக்கு போயிருந்தோம், இந்த கதை என்னாச்சு, ஊர்ல ஒருத்தனுக்கு சண்டையா சரி ஆமா ஆடுறவனுக்கு தங்கராசி சும்மா நின்றாப்புல அவனை அடிச்சு விட்டு அவன் பாட்டுல ஓடி போயிட்டு ஐயா பட்டாம்பூச்சிடி நீ பட்டாம்பூச்சிடி இது கொட்டாங்கூச்சிடி உன்னவ பட்டு
அன்னையா
சுந்தரியே தன தங்கமே கவிக்க விட்டு தேடலாம் ஒத்தேவதையே காணமே. பறந்துட்டு ஏறத்தினமே கண்ணம்மா பட்டவும் தேராமலே என தங்கமே பாதியில பறந்துட்டு ஏறத்தின புதுசா பேர் வைக்கிறாங்க முதல்ல காதல்னா கருப்பா இருக்கும். ஒரு தடவை கூட நான் பார்த்ததே இல்ல. இந்த பிள்ளை எப்படி இந்த பிள்ளை இவர் பிடிச்சா அப்புறம் அவங்க அம்மா என்ன பண்ணுவாரு? மாமா மாமா நேத்துல இருந்து எங்க அம்மாலே இருக்கீங்களே எதுக்கு? அம்மா அது கொஞ்சம் நேத்துல இருந்து தோல் ரெட் ரெண்டு 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 அடிமை சிக்கிச்சு தோல் ரெட்னு என்ன தெரியுமா? லூசி சிரிக்கு சேப்பா இருக்கான் உடம்பு ஒரு மாசம் தெரியும். உன் உடம்பு எப்படி இருக்கு? கேட்டா உன் உடம்பு எப்படி? இதெல்லாம் எங்க போய் படிக்கிறா? திஸ் இஸ் எ பிளாக் பியூட்டி. ரூம் போட்டு யோசிக்கணுங்கிற பிளாக் பியூட்டினா அது என்னது? அம்மா பியூட்டினா அழகு கண்ணங்கரே பிளாக்னா கருப்பு. அழகுங்கிறது எங்க தெரியும்? நீ அழகா? நான் அழகு இல்லையா? இல்ல கருப்பு அழகுன்னு சொல்றான். என்ன இப்படி வெக்கப்படுற? என்ன விட உனக்கு சர்வீஸ் கூட காதல்ல என்னன்னே தெரியாதுங்கிற ஒண்ணு அதையும் கலட்டி விட்டுறாங்க. காதல் பண்ணலாம் இருக்கமா? காதல்னா தெரியும். சும்மா பொய் புளிய விடாத மகாலிய மூர்த்தி சத்தியம்மா தெரியாதுல காளி அம்மா சத்தி வந்து தெரியும். காதல் பண்ணலாம். நீங்க சொல்லி கொடுங்க, அப்படியே நானும் செய்வேன். சூப்பர். அதனால உங்களை நான் காதல் பண்ணலான் இருக்கேன். நீங்க ஓகே தானே? நீங்க ரெடினா
நான் எப்பவோ ரெடிங்க. என்னடா 100 நாள் வேலைக்கு போற மாதிரி சொல்றீங்க அம்மா? அஞ்ச வாமா. நான் என்ன கேக்குறேன் புரியல? 100 நாள் வேலைனா அது என்னது? அது 100 நாள் வேலைன்னா செப்பரமுனி உண்டாட்டிய தங்கராசு வச்சிருக்கோம் சொல்லி பேசுறது என்னையாது? அந்த வேலையில போய் தான் பேசிட்டு இருக்காளா? தெரியாதா? கேளு, உண்மையா போய் உண்மையான உண்மைதானா? நீ அவங்களே தலையாடுறாங்க. நாளைக்கு போய் அவங்க சொல்லுவாங்க என்னன்னு. ஒரு வாரத்துக்கு வேற எந்த பேச்சு வராது. அதுல சில தாய்மார் பேசுவான் பப்புன்னு ஆள் குண்டா இருந்தாலும் இப்ப டான்ஸ் பெரிய பித்து குடிச்ச முண்டே அறுப்பாவுல. சரி வந்தா ஒரு புடி புடிச்சா புடிச்சிட்டு போறான்னு விட்டுட்டு போக முடியாது அப்படின்னு நிறைய. மனுஷன் எப்படி வாழ்ந்தாலும் தூத்துறாங்க. மனுஷன் சம்பாத்தி கார்ல வேணா நம்ம பேசாம பாரு. என்னன்னு கர்நாடகத்துல நல்ல சம்பாத்தியம் கார்ல போறான். 4000 5000 வாங்குறாங்க ஊர் காசுன்னு கார்ல. சரி இப்படி சொல்றாங்க நம்ம காரை விட்டு காரை வீட்டுல விட்டுபுட்டு பைக்கில் உலம் வச்சுக்க பேச ஆரம்பிப்பேன். கார் வாங்கினா நம்ம முண்டை டிவி கட்டில தூக்கிட்டு போயிட்டாங்களாம். டிவி கட்ட வக்கல அப்படின்னு பைக்கில் உணம் வச்சுக்கவே பைக்கில் போயிட்டு நம்ம சரி பைக் உலம்பு நடந்து உணம் வச்சுக்க ஊர் காசை திங்க சுகர் ரொம்ப கூட்டிடுச்சு. ஒரே வாக்கிங்கா போறாங்க. நம்ம எப்படி தான் வாழ்றோம்னு ஒண்ணுமே தெரியல. இதுக்கு மேல பேசுறோம்னா அறுத்து கொமிக்கிறோம் சொல்லிடுவாங்க. நமக்கே கொஞ்சம் அருமை, நமக்கே கொஞ்சம் அருமையா தெரியுது. கொஞ்சம் மாத்திக்கிட்டோம்னா அப்புறம் அடுத்த வருஷம் நம்மளை போட்டுவாங்க. உங்களை காதல் பண்ணு. கண்ணுல பால ஊத்த வந்த கண்ணம்மா, கண்ணுல பால ஊத்த வந்த கண்ணம்மா, என் கண்ணம்மா, நெஞ்சில பால வார்த்தை சொல்லம்மா. மாறாப்பு போட்டு வந்த மாறே மாறே, மந்தார பூவில் வந்த தேனே தேனே, அனுகமே அஞ்சிதமே, அடி அஞ்சுகமே அடி அஞ்சிதமே, தன்னுல வாழ கண்ணுல வாழ ஊட்ட வந்த கண்ணம்மா, என் கண்ணம்மா, சில பால வார்த்தை சொல்லம்மா. ஒத்து வச்ச பல்வரு பார்த்தா அது சுருதி, அடியாத்தா அது சுரம் பாடுதி, சாத்து கூடி சாரடு ஏற்றி வச்சேன் கண்ணத்தில் தாரே, அத முழுசாகத்தா பக்கவாரே அந்த பொழுதாகத்தா, உன்விரல் பட்டது பட்டது என்னவோ பண்ணது பண்ணது, உன்விரல் பட்டது பட்டது என்னவோ பண்ணது, சூழேறும் பொதுவாகத்த சுகையீரேறும் மெதுவாகத்தா, கண்ணுல வாழ கண்ணுல வாழ ஊட்டவத்த கண்ணம்மா, என் கண்ணம்மா, நெஞ்சில வாழ வாட்டதுன்னு சொல்லம்மா. கள்ளழகர் கோவிலே கண்டெடுத்த கல்லேசி ஏழு வந்து நடை போட்டது, நெஞ்சில் வந்து எடை போட்டது, தாம்பூலம் தாம்பூடாமல் ஆய் சிவந்த பச்சைக்கு தோளில் வந்து சுரம் பாடுது, அதை பார்த்து அது சுகம் தேடுது, மேலத்தை கொட்டணும் கொட்டணும் காலையே கட்டணும் கட்டணும், மேலத்தை கொட்டணும் கொட்டணும் காலையே கட்டணும் கட்டணும், ஆசாக்கு எனக்காக கார்த்திக் ராஜா உனக்காகத்தா, கண்ணுல வாழ கண்ணுல வாழ ஊட்ட வந்த கண்ணம்மா, கண்ணம்மா, நெஞ்சில வாழ வாழ்த்தது சொல்லம்மா, மாறாப்பு போட்டு வந்த மானே மானே, மந்தார பூவில் வந்து தேனே தேனே, அடி அன்புதமே அடி நஞ்சிதமே அடி அன்புதமே, கொஞ்சம் வந்த கண்ணம்மா, என் கண்ணம்மா,
அந்த கச்சேரி மாதிரி அது மைக்கு அருமையா சிறப்பா. இது மாதிரி இசை சக்கரவர்த்தி இருந்தால் நம்ம பாட்டு என்ன வேணாலும் பாடலாம், இல்லைன்னா கூப்பிட்டா ஓடி வரான்னு பாடலாம். அப்பதான் திரும்ப திரும்ப கேட்கும். என் காதல சொல்லிட்டேன். என் காதல உங்க காதல அவங்க நாலு பேருக்கிட்டையும் நாலு பேர்கிட்டையும் அனுபவம் சொல்றேன்னு சொல்ல வருது. நீ ஏன் அதுக்கு அனுபவம் புலக்காத சொல்ற மட்டும் தானே? என்ன கக்கு உங்களை எப்படி காதலிக்கிறேன் உங்ககிட்ட சொல்றேன்னு. அப்பா கிட்ட மாமா கிட்ட அண்ணன் தம்பி கிட்ட எல்லாம் கேக்கணுங்க. நீங்க இந்த பொண்ணுக்கு யாரு? அப்பா மாமா போய் போய் மாமா பியூட்டி ஃபுல் பியூட்டி பிளாக் உனக்கு எதுக்கு மாமா? நீங்க உங்க மக தானே? ஆமா மாமா சூப்பர் மாமா சூப்பர் ஆமா. அப்ப இவர் எனக்கு அண்ணே. இவரா மச்சான் வாழ்த்துக்கள். விளக்கம் வர புஞ்சு நீங்க கோட்டப்பட்டினத்துல சரக்கு சாப்பிடல அருந்தாயில் வாங்கி தரலாமா? எதுக்குங்க? உங்க அப்பா தூங்குனா தானே உனக்கிட்ட நான் நல்லா பேசலாம். இப்ப பிளாக்ல கிடைக்குமா? சரிம்மா உங்க காதல சூப்பர் லேடிஸ் வச்சிருக்காரு. இத்தனை வருஷமா சொல்லல மாமா. இல்லனா என்ன பண்ணிருப்பீங்க? பாத்துட்டு தூங்க போற வேற என்ன மஜுரா என்ன என் காதல நான் சொல்றேன். நான் பெரிய லோடு மேன் இல்ல, வேற எனக்கிட்டே லோடு இருக்கு, நான் எப்படி லோடு ஏத்த முடியும்? உங்க காதல நீங்க சொல்லுங்க. பயப்பட மச்சா 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 சமச்சானே இந்த அழகு செய்தே உமேதானே சமச்சேனே மச்சா 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 ஆசமத்தானே இந்த அழகு செய்தே உமேலானே சமச்சேனே.
இப்படித்தான் நம்ம காதல். காதல் பண்றேன் காதல் பண்றேன்னு சொல்லிட்டு வாங்க வாங்க. காலையிலே இந்த பிள்ளைங்க அண்ணே வந்து பாட்டு படிச்சு பாருங்களா ராஜா. இல்ல இல்ல பாட்டு விடு பாட்டு விடு. எத்தனை தெய்வம் இருந்தாலும் பத்து மாதம் எடுத்த தாயை பத்தி ஒரு பாடல். காதல் பண்றேன் காதல் பண்றேன்னு சொல்லிட்டு இந்த பிள்ளைய பாட்டுல காலையில சொல்லிக்கிறாம பேக்க தூக்கிட்டு போறேன். நம்ம காலையில கட்டிங்க குடிச்சிட்டு அம்மா கரையை சுத்தி சுத்தி வர முடியாது. இவ போனா போட்டுமியா இவங்க அம்மா இருக்கு மானம் கட்டவனே. ஏடா இத்தனை பேர் பேசுறியா? ஓ உங்களுக்கு எல்லாம் அத்தாச்சி வேணுங்கிறிய பொண்ணு கேப்போம்ங்கிறேன். எத்தனை தெய்வம் இருந்தாலும் முதல் தெய்வம் தாய் பத்து மாதம் என்ற தாயை பத்தி ஒரு பாடல் அம்மா. அம்மா அம்மா பத்து மாசோ என்ன சுமந்து வெற்றி அடுத்த அம்மாவோ ஓ அன்புக்கு முன்னால ஆகாசன் சும்மா போரத்தத்தை எல்லாம் பாலா தந்து ஊட்டி வளர்த்த அம்மாவோ அன்புக்கு முன்னால அத்தனையும் சும்மா எறும்பு அண்டாம துசுரும்பு சேராம கண்ணுறக்கம் பாராம கஞ்சி தண்ணி இல்லாம பாலு சோறு ஊட்டி வளர்த்த அம்மா அன்புக்கு முன்னால அத்தனையும் சும்மா அன்புக்கு முன்னால அத்தனையும் சும்மா பத்து மாசம் என்ன சுமந்து பெற்று எடுத்த அம்மாவோ அன்புக்கு முன்னால போரத்தத்தை எல்லாம் பாலா தந்து குட்டி வளர்த்த அம்மாவோ அன்புக்கு முன்னால பிறகு சும்மா எறும்பு அண்டாம துசுரும்பு சேராம கண்ணுறக்கம் பாராம கஞ்சி தண்ணி இல்லாம பாலு சோறு ஊட்டி வளர்த்த அம்மா அன்புக்கு முன்னால அத்தனை சும்மா அன்புக்கு முன்னால அத்தனை சும்மா பிடிச்சு அக்கங்கா சொல்லி கொடுத்த அண்ணாட கூல கொடுத்து கல் சோற புஞ்சி கொடுத்த காட்டி வரல பிடிச்சு அக்கங்கா சொல்லி கொடுத்த அண்ணாட கூல கொடுத்து கல் சோற புஞ்சி கொடுத்த களை வெட்டி நடவு நட்டு கால் சட்டை தச்சு கொடுத்த சிறுவாடு சேர்த்து வச்சு வாங்கி கொடுத்த கொஞ்ச நேரம் காணல அங்கே மேலே பதறி நிற்ப அம்மா கொஞ்ச நேர காணல அங்கே பதறி நிற்ப அம்மா உன்ன பாட வார்த்தை இல்லை அம்மா.
அடிமாறவாக்கப்பட்ட கோபுரமான அவசர கொடுமையை தாங்கி போட்ட குடிகார அப்பனுக்கு அடிமாறவாக்கப்பட்ட கோபுரமான அவசர கொடுமையை தாங்கி போட்ட அஞ்சு வட்டி பத்து வட்டி அங்க இங்க கடனு பட்டு ஐசுக்கு நாம் படிக்க பட்டது வந்திருக்கே சும்மா ஆரா